समय।
180வது மலையாள பாட்டு. Thank you.
மத்தியில் ஆண்டவர் நிற்கும் போது அந்த பரிசுத்த தூதர்கள் தேவனை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த தேவன் எவ்வளவு பரிசுத்தராக இருப்பார்? அப்படி என்றால் பாவிகளாகிய நம்மத்தில் அவர் இறக்கும் பொழுது எப்படி பாடணும், எப்படி நம்முடைய தகுதியின்மை உணரணும்? இப்போ வாழ்த்துமே என்ற பிரியனே என்று சொல்லும்போது அது எப்படி வரணும் உள்ளேந்து? ஆனால் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். எவ்வளவு இழிவானவர்கள், அற்பமானவர்கள், தகுதி அற்றவர்கள், ஆனால் பரிசுத்த தேவன் நம்மத்தில் இருக்க விரும்புகிறார். நாம் பாவிகளாக இருக்கிறோம், பாவத்தை அவர் வெறுக்கிறார், ஆனாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். இப்போ அடவி தருக்களின் இடையில் ஒரு நாரகம் என்ன வண்ணம், தமிழில் எப்படி அது வசன வாசி உன்னத பாட்டு 2 அதிகாரம் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ என் நேசர் அப்படி இருக்கிறார். நாம் தான் காட்டு மரங்கள். அப்போ நம் மத்தியில் நம்முடைய நேசர், அவர் தனித்துவம் வாய்ந்தவராக, அழகானவராக அவர் இருக்கிறார். அப்போது அதனால்தான் அவரை பாடுறோம். அவர் டிஃப்ரெண்ட், அவர் நம் மத்தியில் ஒருவர் அல்ல, அவர் வித்தியாசமானவர், தனித்துவம் வாய்ந்தவர். அதனால் அவரை உயர்த்துகிறோம், அவரை ஆராதிக்கிறோம். அதனால் அந்த முதல் சரணத்தையும் பல்லவியும் நாம் எல்லாரும் மறுபடியுமாக ஏதோ கைத்தட்டி பாடுறதில்ல, அவரை ஆராதிச்சு அவரை நினைச்சு அவரை பார்த்து பாடணும். கண்ணை மூடி, நான் ரொம்ப மோசமா, நீ ரொம்ப நல்லவர், நான் அசுத்தமான், நீ பரிசுத்தர், ஆகையால் வாழ்த்துமே என்று பிரியனே, என் நேசரே என்று கூப்பிடக்கூடியதான உரிமை பாவியா எனக்கு, காட்டு மரமாக எனக்கு சிலாக்கியம் கிடைத்ததே. அந்த எண்ணத்தோடு நாம் எல்லாரும் சேர்ந்து, நம் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய வசனத்தின்படி நம் மத்தியில் இருக்கிறார், அவரை ஆராதித்து அவரை உயர்த்தி பாடுவோமாக. நாம் பாடுகிற விதத்தில் அவர் சந்தோஷப்பட வேண்டும், இன்னும் அதிகமாக இறங்கி வர வேண்டும். அடவி தருக்களி ஒரு நாரகம் அடவி தருக்களி ஒரு நாரகம் அடவி கடுபடி நிலையில்
Karabani Antuda. Oh Rama, Shabdankara, Tidanka, Tidanka, Sabala Mankarabani Antuda. Oh Rama, Shabdankara Mankalabaniana Mankatuda. Oh Rabba, Shabaliana Mankatudankarabani Antuda. Stotram Yesuve, Stotram Yesuve. Manaklesam, Engra Alehudal. துக்கம் சாகரத்தில் துக்கம் என்கிற கடலுக்குள் நான் மூழ்கும் போது உம்முடைய கரத்தை நீட்டி என்னை தூக்கி எடுத்து என்னை அணைத்து பயப்படாது என்று சொன்னீரே. இந்த மாதத்தில் எத்தனையோ முறை சொப்பனங்கள் மூலமாக அவருடைய வார்த்தைகள் மூலமாக யாரோ ஒருவருடைய சாட்சியின் மூலமாக ஒரு பாட்டின் மூலமாக நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அந்த துக்கத்தில் மூழ்குகிற நேரத்தில் சமயத்திற்கேற்ற சகாயராக அவர் நம்மை தூக்கி எடுத்து பயப்பட வேண்டும் என்று சொன்னார். ஒருவேளை அந்த வார்த்தை சொல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு ஆறுதலின் வார்த்தைகளை கொண்டு அவர் நம்மை கரெக்டான நேரத்தில் தேற்றினார். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 திடாக் திடாங்கர பவிஷப் திடாங்கல பக்கனாங்கரான மாம்துடா ஸ்தோத்ரம் நன்றி அப்பா ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் 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 தமிழ் பாட்டு 253
இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், பாஸ்டர் டேவிட் வில்கர்சன் சொல்லி இறந்துட்டார், ஒரு பரிசுத்தவான். அவர் இப்படி சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த பிறகு பாடினார்கள், ஆனால் உண்மையாகவே இவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்திருப்பார்கள் என்றால் செங்கடலுக்கு இந்த பக்கமே பாடியிருப்பார்கள் அப்படின்னு சொன்னோம். இங்கே முறுமுறுப்பு, என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார், எங்களை இப்படி பண்ணிட்டார், இந்த மோசை இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார், முறுமுறுக்க ஆரம்பித்தான். ஆனால் எல்லாம் நன்மை நடந்த பிறகு பாட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல, எப்பொழுதும் பாடுவார்கள். அவர்களுக்கு சாதகமோ பாதகமோ அவருடைய வாயில் இருக்கிற பாட்டை யாரும் எடுக்க முடியாது. அதுதான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். ஆக நாம் பல கஷ்டங்கள் மத்தியில் இருக்கலாம், பல பிரச்சனைகள் மத்தியில் இருக்கலாம், பல சோதனைகள் மத்தியில் இருக்கலாம், ஆனால் என் கை என் ஆண்டவருக்கு தட்டாமல் இருக்காது, என் உதடு என் ஆண்டவரை பாடாமல் இருக்காது. எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம், எத்தனையோ ஜபங்களுக்கு பதிலளிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனாலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என் ஆண்டவரை நான் துதித்து பாடுவேன். ஆக நாம் எல்லாரும் கைகளை தட்டி அந்த பல்லவியை மறுபடியுமாய் பாடப்போகிறோம். நம்மை உபத்திரவப்படுத்தி நம்மை அதைரியப்படுத்துகிறது அந்த பிசாசனுடைய அந்த வல்லமைகள் நசுக்கப்படட்டும், வெட்கப்பட்டு போகட்டும். அந்த அளவுக்கு ஆண்டவரை உயர்த்தி கையை தட்டி பாட வேண்டும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் உயர்த்தி அந்த குருடன் கேட்கும் போது எல்லாரும் அவரை அதட்டினார்கள், சுமார் கத்தாத, இன்னும் சத்தமாக கத்தினார்கள். அதுபோல தான் நம்முடைய முழு பலத்தோடு நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி பாடும்பொழுது அவர் திரும்புவார், அவர் வருவார், அவர் பார்வையை தருவார், தேவைகளை சந்திப்பார், நம்மை உயர்த்துவார். ஆகையால் அவர் கொடுக்க போகிறார், அதனால் அல்ல, அவர் தகுதி உள்ளவர், அவர் இதற்கு பாத்திரர், ஆகையால் அவரை துதிப்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன், இயேசுவேயுமை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவேயுமை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன், இயேசுவேயுமை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும்
Thank you, Lord. Thank you, Jesus. Ria bakatida kara bakatida kalankara tida katida nikarambu na onto di tida 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 rabakatida kara mankara tida tida tida. Thank you, Jesus. Yes, we. Yes, we. Praise Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Thank you, Jesus. We praise. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Thank you, Lord. We thank you, Lord. Thank you, Jesus. We praise you. என்றைக்கு என் ஆண்டவர் என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தாரோ, the day when the Lord lifted me up from the miry clay, என்றைக்கு என் கால்களை கண்மலை ஆகிய அவர் மேல் நிற்கும்படியா செய்தாரோ, the day when the Lord made my feet to stand upon the rock, அன்றைக்கு என்னுடைய நாவில் ஒரு புதிய பாட்டை அவர் வைத்தார், on that day the Lord gave me a new song on my lips, அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த பாட்டை நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன், from that day forward till this day I am singing that song, அந்த பாட்டினுடைய வார்த்தைகள் மாறலாம், ராகங்கள் மாறலாம், பாஷை மாறலாம், ஆனால் கர்த்தர் அந்த பாட்டை என் வாயில் வைத்திருக்கிறார், the tune of the song might change, the words might change, but the Lord has kept that song in my mouth, அந்த பாட்டை சூழ்நிலை மாற்ற முடியாது, and that song cannot be changed by circumstance, துக்கம் அந்த பாட்டை எடுக்க முடியாது, sorrow cannot remove that song, அந்த எந்த சூழ்நிலை அந்த பாட்டை நான் பாடிக்கொண்டே இருப்பேன், in all situation I will sing this song, என்னதான் துக்கம் வந்தாலும் பரவாயில்லை நான் அக்கறை போய் சேர போகிறேன், whatever sorrow or grief comes no matter but I will go to the other shore, ஒருவர் இப்படி சொன்னார், a person said like this, உலகத்தாருக்கும் துக்கம் உண்டு சந்தோஷம் உண்டு, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் துக்கம் உண்டு சந்தோஷம் உண்டு, the worldly people they have sorrow and happiness, even the same thing is with the people of God, ஆனால் அவர்களுக்கு உலகத்தாருக்கு சந்தோஷம் என்று சொல்வது ஓரத்தில் இருக்கு, துக்கம் நடுவில் இருக்கிறது, நமக்கு சந்தோஷம் நடுவில் இருக்கிறது, துக்கம் ஓரத்தில் இருக்கிறது, for the worldly people happiness is in a corner and sorrow is a center, but for us happiness is a center and sorrow is in a corner, அவர்களை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், ஆமா சினிமா பார்க்கும்போது குடிக்கும்போது சிரிக்கும்போது வெளியில சுத்தும்போது ஒரு சந்தோஷம் வருகிறது, ஆனாலும் மறுபடியும் துக்கம் தாக்குகிறது, for the worldly people you ask them they say when we watch cinemas, when we drink, when we go around, when we roam about, we feel a bit happy, but when we come back to our home again we are caught with sorrow, and தேவனுடைய பிள்ளைகளை கேட்டால் என்ன சொல்வார்கள், but if you ask the godly people what will they say, துக்கம் உண்டு, கவலைகள் உண்டு, சோதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் எடுக்க முடியாத, உலகத்தினால் தர முடியாத சமாதானத்தை சந்தோஷத்தை அவர் தந்திருக்கிறார், we have grief, we have sorrow, we have tribulation and persecution, but in the midst of that the Lord has given us a happiness or a joy which the world cannot take, and the சந்தோஷத்தை பெற்றவர்கள், those who have received that joy, அந்த பாட்டை இந்த நாட்கள் பாடிக்கொண்டிருக்கிறவர்கள், those people are singing this song, ஒருவேளை ராகம் உங்களுக்கு குரல் இல்லாமல் இருக்கலாம், perhaps you might have short in your tune, ஆனால் கர்த்தர் அந்த பாட்டை இருதயத்தில் வைத்திருக்கிறார், the Lord has kept the song in your heart, அந்த சந்தோஷத்தை கர்த்தர் இருதயத்தில் வைத்திருக்கிறார், the Lord has kept the happiness in your heart, என் வியாதியின் மத்தியில் அந்த சந்தோஷம் உண்டு, in the midst of sickness there is this joy, இந்த ரட்சிக்கப்படாத சொந்தக்காரர் மத்தியில் இந்த பாட்டை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், in the midst of unsaved relatives the Lord has given me this song, வேலை ஸ்தலத்தில் வியாபாரத்தில் இருக்க நஷ்டத்தின் மத்தியில் கர்த்தர் இந்த பாட்டை என் வாயில் வைத்திருக்கிறார், in the midst of the loss and failure in my business and my job the Lord has given me this song, என் போராட்டம் பிசாசோடு இருக்கிற உபத்திரவத்தின் மத்தியில் இந்த பாட்டை தேவன் எனக்கு தந்திருக்கிறார், the Lord has given me this song in the midst of my trial and persecution from Satan, இதற்கு சாட்சியா இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோம், those who stand witness for this please put up your hand, என்ன ஒரு அதிசயமான காட்சி, what a wonderful scene, இத்தனை பாட்டு இத்தனை ஜனங்களுடைய இருதயத்தில் தேவன் ஒரு பாட்டை வைத்திருக்கிறார், the Lord has kept such a song in so many hearts, அந்த பாட்டு அது பல பாஷைகளில் வெளிப்படும் ஆனால் அதை யாரும் எடுக்க முடியாது, the song will be manifested in different language but no one can pluck it out, நான் சாகும் வரைக்கும் பாடுவேன், until my death I will sing, செத்த பிறகும் பாடுவேன், I will sing even after my death, தேவனுடைய மடியில் அமர்ந்து நான் பாட போகிறேன், I will sing in the bosom of my God and
whatever saying இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவர்கள் just receive this joy தயங்காமல் without doubting சத்தத்தை குறைக்காமல் without reducing your voice முழு இருதயத்தோடு கர்த்தரை உயர்த்தி துதிப்போமா with all the heart let us praise God ஓரம் ஆஷபானி அந்துடா Hallelujah, hallelujah. Jesus, praise the Lord. We thank you, Jesus. Thank you, Lord. Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, Lord. Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua. இது எவ்வளவு பெரிய ஒரு சலாக்கியம் பிரியமானவர்களே what a great honor worthiness we got உலகத்துல யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாட்டு இல்லை no one in the world has such a song அவர்கள் சினிமா பாட்டு பாடலாம் they can sing cinema songs வெளி உலக பிரகாரமான pop song rock songs எல்லாம் பாடலாம் they can also sing worldly songs like pop and rock அந்த பாட்டுக்கு ஒரு முடிவு உண்டு but there is an end to all such அதற்கு பிறகு மறுபடியும் இருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் after this darkness will engross them அந்த பாட்டை பாடும்போது பிசாசு தான் வரும் and when they sing such songs satan will come ஆனால் தேவன் நமக்கு ஒரு பாட்டை தந்திருக்கிறார் god has given us a song அது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பாட்டு the song descended from heaven அந்த பாட்டை பாடும்போது இயேசு பக்கத்தில் வருவார் when we sing that song jesus will come near to us அந்த பாட்டை பாடும்போது பிசாசு வாளை சுருட்டி கொண்டு வெளியே போய் விடுவார் when we sing that song satan will fold his tail and he will run away அந்த பாட்டுக்கு முடிவே இல்லை and there is no end to this song தூங்கினாலும் பாடுவோம் even if we sleep we'll sing விழித்தால் பாடுவோம் even when we are awake we shall sing பிரயாணங்களில் பாடுவோம் பிரயாணங்களில் when we journey we will sing துக்கத்தில் பாடுவோம் in our sorrow we will sing தோல்வியிலும் பாடுவோம் in our failure we will sing கர்த்தர் இந்த பாட்டை தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி ஆளுமை நான் துதிப்பேன் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி ஆளுமை நான் துதிப்பேன் இயேசுவை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவை நான் துதிப்பேன் துதிப்பேன் ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் அமே மங்கரா சத்துரா கடமாரியா பரலோகத்தில் பாட்டை பெற்றவர்களே பாடுங்கள் Thank you, Lord. Thank you, Jesus. Yes, we stotram Yeshua. Thank you, Lord. Thank you, Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Ni bhakti dakara bhav shabakalankatudankara manamankaratuda.
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Praise, praise you. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது. The death of the saints of the Lord is very good in the sight of God. Precious. It's precious. விலையேறப்பட்டதா இருக்கிறது. It is precious in the sight of God. ஒரு பரிசுத்தவான் விலையேறப்பட்டது மாத்திரமல்ல அவருடைய மரணமும் விலையேறப்பட்டது. It is not just the saint who is precious in the sight but his death is also precious. சுருக்கமாய் சொல்லப்போனால் நீங்களும் நானும் எப்படி சாவது என்று சொல்வது ஆண்டவருடைய பார்வையில் விலையேறப்பட்டது. எப்படி சாவோம், என்றைக்கு சாவோம், அதல் ஆண்டவர் கரெக்ட்டா முன்குறிச்சு வச்சிருப்பார். In short, the day of our death or when you and me will die, it is in the mind of God. He has planned it very properly and precisely. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் சத்துரு நம்முடைய உயிரை எடுக்க முடியாதது மாத்திரமல்ல ஒரு முடியே கூட தொட முடியாது. Without permission from the Lord, the adversary cannot take our life, not even pluck a piece of hair from our head. நம்முடைய உயிரை ஆண்டவர் தான் எடுப்பார், வேற யாரும் எடுக்க முடியாது. Our life can be taken only by God and not by anybody else. அந்த ஆண்டவர் தான் இந்த மாதம் முழுவதும் நம்மை பத்திரமாய் பாதுகாத்தார். That same God has protected us throughout this whole month. நாம் சாவது அது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவருக்காக சாவது, to die for the Lord is a great honor. இந்த மாதம் முழுவதும் ஒரு பாம்பு, ஒரு பிசாசு, ஒரு சர்ப்பம், ஒரு சிங்கம் நம்மை சுற்றி 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 உயிரெடுக்க முடியாது வந்தது, அவனுக்கு தொட முடியவில்லை. Throughout this month, a Satan, a serpent, a dragon came around and around of us, but it couldn't take our life. Yesu siluvil thongikondirukkumbodhu, when Jesus was hanging on the cross, avarudaiya uyir edukkumbadiyaga, in order to take his life, Basanin erudugal engra sthiya sakthigal nindrathu. The evil spirit called the ox of Bashan, they were standing. Ethaniyo anda adhigarathile sollapattirukkirathu, singam, nai, காண்டா மிருகம், இப்படிப்பட்டதான ஆவிகள் சுற்றி சுற்றி வந்தது. In the chapter it is mentioned of various evil spirits in the form of lion, unicorn and dogs were coming around Jesus. இத்தனை பேய்கள் சிலுவையை சுற்றி நின்றாலும், even though so many evil spirits were standing around, இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். Father, I surrender my spirit into thy hand. அந்த பிதாவினுடைய கண்காணிப்பில் தான் நாமும் இருக்கிறோம். அல்லேலூயா. Even we are in the watch of the very same Father. எத்தனை பிசாசுகள் நம்மை வீடை சுற்றி வந்தாலும் நம்மை சுற்றி வந்தாலும் கர்த்தர் நம்மை பொறுப்படுத்தார். As many Satan came around us and even us, but the Lord undertook us. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தான் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார். Throughout this month, the Lord graciously protected us. இந்த நிச்சயம் உள்ளவர்கள், those who have this assurance, இதை பற்றி நன்றி உள்ளவர்கள், those who have a thanksgiving concerning this, கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு உயிர் இருக்கு. We have a second life. அதற்கு பேர் தான் நித்திய ஜீவன். And that is called eternal life. அது அதுக்கும் நம்முடைய இந்த பூமியில் இருக்கிற ஜீவனுக்கும் சம்பந்தம் இல்லை. There is no connection between the life on earth and this eternal life. ஆவிக்குரிய ஜீவத்தில் செத்தவர்களாக இருந்து பூமிக்குரிய ஜீவத்தில் உயிரோடு இருக்கலாம். There might be people who are spiritually dead but they live on this earth. ஆனால் கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவன் என்கிற இரண்டாவது ஜீவனை தந்திருக்கிறார். The Lord has given us the second life called an eternal life. பாவத்தை எதிர்க்கிற ஜீவன். A life that can resist sin. தேவனோடு நம்மை இணைக்கிற ஜீவன். A life that will connect us with God. கூட்டத்துக்கு நம்மை கொண்டு வருகிற ஜீவன். A life that will bring us for the meetings. அதிகாலையில் எழுப்புகிறதான ஜீவன். A life that will make us awake in the morning. வேதத்தை வாசிக்கும்போது வெளிப்பாடு பெற உதவி செய்கிற ஜீவன். A life which will reveal the secrets when we read the Bible. உலகத்தாரோடு கலந்து கொள்ளாமல் பிரிந்து வாழ வைக்கிற ஜீவன். A life that will keep us separate, not mingling with the world. பாடுகளை ஏற்றுக்கொள்ள கிருபை தருகிற ஜீவன். A life which will give us grace to endure sufferings. இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who receive this eternal life, please put up your hands.
hands. ஒருவேளை ஜீவன் குறைந்து விடலாம். Perhaps you might have a little short of this life. ஆனாலும் ஜீவன் உண்டு. But still you have life. கர்த்தர் தந்த நித்திய ஜீவன் உண்டு. We have the eternal life that the Lord has given. இந்த மாதம் முழுவதும் அந்த ஜீவனை நமக்கு அந்த இரண்டாவது ஜீவனை தந்து நம்மை பாதுகாத்தார். The Lord throughout this month gave this second life called the eternal life throughout this month. அதற்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இந்த மாதத்தில் அதிகமாய் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு காரியம் உண்டு. This month we have to much more give thanksgiving to the Lord for one thing. நம்முடைய கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். The Lord blessed our convention. மறக்கவே கூடாது. We should never forget it. ஆண்டவர் எவ்வளவு இரக்கமாக நம்மை பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்தார். Mercifully the Lord undertook this convention. நமக்குள்ள எத்தனையோ குற்றங்கள் உண்டு. We have many transgressions. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க விடாத அந்த பிலேயாமை சபிக்க விடவில்லையே, அதே தேவன் தான் நம்மை பாதுகாத்தார். The Lord who never allowed Balaam to curse Israel is the same God whom we worship. நம்மை சத்துருவினுடைய கையில் ஒப்படைக்கவில்லை. He never allowed or surrendered us in the hands of enemy. நான் உன்னை அரணிப்பான பட்டணமாய் மாற்றுவேன் என்று சொன்னார், அப்படியே செய்தார். He promised us saying I will make you a defensive city and he did exactly as it. புறஜாதியார் மத்தியில் வெளியே போய் நாம் சுவிசேஷம் சொல்லுகிற நேரத்தில் அவர்களுக்கு முன்பாக வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் எல்லா வகையிலும் நம்மை பாதுகாத்தார். When we went out to pronounce the gospel in the midst of heathen, the Lord protected us, not giving us to shame. மழை பெய்திருந்தா நம்ம ஷெட் வந்து போட் மாதிரி ஆயிருக்கும். இல்ல சுத்தியும் தண்ணி உள்ளேயும் தண்ணி, அப்படியே முழுகி போன கப்பல் மாதிரி அசிங்கப்பட்டிருப்போம். If it would have rained during the convention, our shed would have looked like a boat fully surrounded by water. அந்த பெர்மிஷன் வாங்க போகும்போது இல்ல சுத்தி இருக்கிற ஜனங்களை எதிர்க்கிறாங்க, வெளியில பப்ளிக்ல உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒருத்தரும் எதிர்க்கவில்லை. And when we went to obtain the permission and the officers said that all the people surrounding they were resisting but actually no one resisted. தேவன் நம்மத்தில் இருந்தார். The Lord was in the midst of us. எத்தனையோ புதிய ஆத்மாக்களை கர்த்தர் தான் கொண்டு வந்தார். The Lord brought many new souls. சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதித்தார். We can keep saying continuously so much the Lord has blessed us. இந்த மாதத்தின் முடிவில் மறுபடியும் நன்றி கடனாளிகளா இருக்கிறோம். We are debted to offer thanksgiving even at the end of this month. ரெண்டு மாசம் ஜெபிச்சோம், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ரெண்டு மாசம் நம்ம நன்றி சொல்லணும். 2 months we prayed and the Lord blessed, so we need to at least praise him for 2 months. ஆனால் குறைந்தபட்சம் இந்த மாதத்தின் கடைசி நேரத்திலாவது ஒரு 100 or 200 ஸ்தோத்திரம் பண்ண நாம் கடனாளிகளா இருக்கிறோம். But at least we are indebted to offer 100 or 200 praises in the end of this month. கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ர
Sotra, 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 nandri appa, nandri andavare. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Sotra, 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 sotram yesappa, sotram yesappa. స్తోత్రం యేసప్పా, స్తోత్రం యేసువే, నంద్రి యేసువే, నంద్రి యేసువే. థాంక్యూ లార్డ్, వి థాంక్యూ లార్డ్, వి థాంక్యూ జీసస్. యేసువే, స్తోత్రం యేసువే, స్తోత్రం యేసువే. స్తోత్ర 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 స్తోత్రం యేసువే, స్తోత్రం యేసువే, స్తోత్రం యేసువే, స్తోత్రం యేసువే. దూరమం కతినం కలమాని అంటుడా నంద్రి యేసువే, స్తోత్రం యేసువే. థాంక్ యూ లార్డ్ జీసస్, 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 వి ప్రైజ్, వి ప్రైజ్ యు. స్తోత్రం జీసస్, వి ప్రైజ్, వి ప్రైజ్. எப்படி போற்றுவேனோ என்னரும் நேசரையே, எப்படி போற்றுவேனோ என்னரும் நேசரையே. எத்தியே எப்பொழுதும் ஸ்தோத்திரங்களேறெடுப்பேன், எத்தியே எப்பொழுதும் ஸ்தோத்திரங்களேறெடுப்பேன். தேவதையா பரனை தொழிப்பத ஓய்வதில்லை, இனிமே தொழிப்பத ஓய்வதில்லை, இனிமே. எப்படி போற்றுவேனோ என்னரும் நேசரையே, எப்படி போற்றுவேனோ என்னரும் நேசரையே. எப்பொழுதும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்பேன், எப்படி போக்கு வேணும் என்னாலும் நேசரையே, எப்படி போக்கு வேணும் என்னாலும் நேசரையே. எத்திய எப்பொழுதும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்பேன், எத்திய எப்பொழுதும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்பேன். எப்படி போக்கு வேணும் இந்த வாரம், இந்த மாதம் முழுவதும் வியாதிகளினால் தாக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். The Lord has preserved and protected us throughout this month that we should not fall sick. சிலருக்கு வியாதி வந்தது, பயங்கர ஜுரம் எல்லாம் வந்தது, ஆனால் சீக்கிரமா கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். For some people they felt sick, some had a very high fever, but the Lord gave deliverance very quick. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பிள்ளைகளின் அப்பத்தை கர்த்தர் அவருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார். The Lord has kept bread which is appointed for his children in his church. நான் ஏற்கனவே சொன்னேன், இது எங்கேயோ அந்த ஓரத்துல இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கு, உங்க வீட்டுக்குள்ள இருக்கு அந்த பிள்ளைகளின் அப்பம். And I have already said this, children's bread is somewhere in the corner of your house or somewhere in the corner of this church. Appo nam viswasathal podum andha moolayilirundhu elumbi nammudaiya vaaikkulla vandu vidum. If you just believe, that is sufficient or enough, that will suddenly come into our mouth. Sugam peradhu romba easy, simple. It is very easy to be delivered of sickness. Chumma andra namma nambura,
just saying simply, I believe you. கண்டிப்பா உன் வார்த்தை உண்மைதான் ஆண்டவரே. And for sure your word is truthful. நிச்சயமா எனக்கு சுகம் உண்டு ஆண்டவரே. Surely I will get deliverance or healing. இப்படி சொல்ல பழகினால் சிம்பிளா ஒரு ஏழையே போல அப்படி ஒரு சின்ன குழந்தையே போல நம்பி சொன்னால். If you just say this simple words like a normal or a child. நீங்க வியாதியா இருக்க முடியாது. You will never be sick. அந்த சுகம் உள்ளே இருந்து எழும்போ அந்த வியாதியை துரத்தும் வெளியில. And that healing will automatically will arise from within and it will chase the sickness. அதற்கு நான் சாட்சி. And I am a testimony for that. கர்த்தருடைய கிருபையினால் 3 வயதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் மருந்து எடுத்ததில்லை. By God's grace from the age of 3 until this day I have never taken any medicine. ஆஸ்துமா வீசிங் வியாதியிலிருந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். The Lord has given deliverance from asthma and wheezing. ஜாண்டிஸ் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்தார். Also deliverance from jaundice. மலேரியாவிலிருந்து சுகத்தை கொடுத்தார். I got deliverance from malaria. காதுக்கு பின்னாடி வீங்கும் மம்ஸ் வியாதியிலிருந்து கர்த்தர் அந்த ஜுரத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். And got delivered from also from mumps. சரீரம் எல்லாம் சொறி பிடிச்சிருந்தது கிட்டத்தட்ட 200 புண்கள் இருந்தது. And throughout my body I had itching sores around 200 in number. ஒரு தழும்பு கூட இன்னைக்கு இல்லை பூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். I do not have even a single scar that God gave me complete deliverance. Arthritis வியாதி வந்தது. I also got arthritis. ஒரு விதமான வாதம் அது. கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். And even God gave deliverance from it. என்னை சுகப்படுத்துகிற கர்த்தர் சுகப்படுத்தின கர்த்தர் இத்தனை ஆண்டு காலமாய் சுகப்படுத்தின கர்த்தர் எல்லாரையும் பாதுகாக்கவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். The God who delivered me of all the sickness and kept me preserved me is able to preserve all of you faithfully. ஆகையால் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார் பாதுகாத்தார். And throughout this month the Lord strengthened us and he preserved us. தழும்புகளால் குணமானோம். By his stripes we are healed. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 எனக்குள்ள என்னுடைய சரீரத்துல பல வியாதிகள் இருந்தது. And in my body I had diverse sickness. சின்ன வயசுல இருந்து ஒரு 15 வயசுல இருந்து சில நேரத்துல உள்ள உள்மூச்சு எடுக்கும் போது என் நெஞ்சில ஏதோ ஒண்ணு குத்தும். அது என்னன்னு தெரியல, பயங்கரமா குத்தும். அதுக்கப்புறம் மூச்சு எடுக்க முடியாது. கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு எடுக்காம இருக்கணும். கொஞ்ச நேரம் பொறுத்து ஸ்லோவா இழுத்தா வரும். From the age of 15 when I try to breathe suddenly I'll feel something is pricking inside and at that time I have to stop breathing and I have to slowly inhale otherwise it will hurt me. அது என்னன்னு தெரியல ஆனா இப்ப அது இல்ல. I do not know what was that but it is not there right now. அதே மாதிரி என்னுடைய வயிற்றினுடைய வலது பகுதியில் ஒரு நான் தாம்பரத்தில் இருக்கும்போது அடிக்கடி இப்படி ஜபல் நடத்தும்போது ஒரு வலி ஒன்று வரும் இங்கே. And likewise when I was serving in Thambaram on the right side of my stomach I used to get some pain. அடிக்கடி அந்த வலி வரும். It comes very often. ஆனா இப்ப அந்த வலி இல்ல. But now it is not there. அதே மாதிரி நான் வந்த புதுசுல நான் சொன்னேன் நாக்கு வந்து சில நேரத்துல கட்டு ஒரு நாக்கில் ஒரு கட்டு இருந்தது. And when I came in the beginning when I came to this faith home I said that I had a bind on my tongue. உங்களுக்கு தெரியாது நான் பேசுற மாதிரி இருக்கும் ஆனா நாவுல கட்டு இருக்கனால என்னுடைய உச்சரிப்புல ஒரு கஷ்டம் இருக்கும். You might not know but because I had that binding on my tongue sometimes I might stammer when I speak. போன வருஷம் நான் இங்க வந்த பிறகு நான் டெல்லிக்கு போனேன் கல்கட்டாக்கு போனேன் அப்போ ஒரு சிஸ்டர் அங்க சொன்னா உங்களை தான் சொப்பனத்துல பார்த்தேன் நீங்க ஸ்டேஜ்ல யூத் மீட்டிங் நடத்துறீங்க அப்போ ஒரு ஆள் வந்து ஸ்டேஜ்ல ஏறி உங்க நாக்கை வெட்டிட்டு போனார் அவங்களுக்கு தெரியாது கரெக்டா வலிக்குது இப்படி ஒரு பிரயாசம் இருக்கு அவங்க அப்படி சொல்றாங்க. And last year when I went to Delhi and Calcutta a sister came to me and said that I saw in a vision that you are on a stage conducting a youth meeting and suddenly a man came on the stage and cut your tongue and she doesn't know what I was going through but she saw exactly the pain which I was enduring. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன் அந்த பிரயாசம் போய் எத்தனையோ நாட்கள் ஆகிறது. And today I can say for sure that pain or that bind has gone for a long time before. இப்போ ஃப்ரீயாக பேச முடிகிறது. Now I can speak freely. இதே போல உங்களுக்கு நீங்களும் சொல்லுவீர்கள் எத்தனையோ சாட்சிகள். Similarly you all will have some testimony. நாம் தேவ பலத்தினால் காக்கப்படுகிறவர்கள். We are preserved by the strength of God. இந்த சபையை மெயின்டெய்ன் பண்ணுகிறது டாக்டரோ எக்சர்சைஸோ அல்ல.
பரலோகமே மெயின்டெய்ன் பண்ணுகிறது. This church is maintained not by a physician or by exercise. It is a heavenly kingdom which is maintaining. இங்கே வந்து அடைக்கலம் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். தே கர்த்தரே உங்கள் பரிகாரியா இருக்கிறார். Those who come and taken refuge here, they are blessed because your Lord is your healer. அதை அனுபவித்தவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவே 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 நன்றி நன்றி தேங்க் யூ ஜீசஸ் பிரேஸ் வி பிரேஸ் யூ ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் 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 திருவாக்கை நம்பி வருவீர் ஜனமே திருவாக்கை நம்பி வருவீர் ஜனமே அருவில் யாருண்டு இயேசுவல்லா அருவில் யாருண்டு இயேசுவல்லா தருவீர் இதயம் பூரணமாய் அவர்க்கே தருவீர் இதயம் பூரணமாய் அவர்க்கே இவரும் தன்றாச்சகரே ஆமென் இவரும் தன்றாச்சகரே இந்த உலகமானது வாலிபர்களை பிள்ளைகளை வஞ்சிக்கிற உலகம் with young people and the children adu yemattugira ulagam and it is a world which we deceive nammude pillegal evlavu aavikuriyavargala irundhalum easy ulagathu pinadi poidranga however spiritual our children is very easy they are vulnerable to this world அதாவது எதிர்ப்பு சக்தி இல்ல they do not have the power to resist aids வியாதி என்ன தெரியுமா aids வியாதி aids வியாதினா எதிர்ப்பு சக்தி இழக்கிறதான ஒரு வியாதி when we say the sickness called aids you will lose the immunity அப்ப அது போல தான் வர்ற எல்லா பாவத்தையும் வருக வருக என்று சொல்லி வரவே இருக்கிறாங்க வாலிபர்கள் all the sin that cometh forth the young people they welcome it அப்படி இருந்தாலும் even then கிருபையினால் இந்த மாதத்தில் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் graciously the lord protected them அவருடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார் the lord protected them that they should not cease from his presence கன்வென்ஷன் நாட்கள்ல நம்முடைய யூத்ஸ் தான் வாலிபர்கள் தான் நிறைய பேர் வந்து வேலை செய்ய அதிகமாக வேலை செய்தார்கள் during the days of the convention our youth boys they came and they labored much சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக கிருபையாய் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வந்தார் the lord protected them both physically as well as spiritually அதற்காய் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
Stotram, 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 Stotram. எத்தனையோ விசுவாசிகள் எத்தனையோ விசுவாசிகளுக்கு அவங்க வீட்டு பக்கத்துல ஃபெய்தோம் இல்ல. For many believers they do not have a faithum near their house. வெளிநாடு வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கனா அமெரிக்கான்னு சொல்லுகிறோம் அங்க எத்தனையோ விசுவாசிகளுக்கு பக்கத்துல ஃபெய்தோம் இல்லனா மாசத்துக்கு ஒரு முறை பிளேன் பிடிச்சதான் போன ஃபெய்தோம் flight பிடிச்சதான். When we look at the people who are staying abroad, for example in America, if there is a believer, they don't have a faithum nearby, they have to travel just once in a month by catching an aircraft. 1,000 kilometers தூரம் பக்கத்துல ஃபெய்தம் 1,000 kilometers. The nearest ஃபெய்தம் is around 1,000 kilometers by distance. ஆனா நமக்கு இவ்ளோ பக்கத்துல ஃபெய்தம் இருக்கு வரதா மனசு வேணும். But we have ஃபெய்தம் so near, but we don't have mind to come. பாஸ்டர் தீவு தாமஸ் அவர்கள் முன்னாள் சீஃப் பாஸ்டர் அவர்கள் சொன்னா, நான் வாலிபனா இருக்கும்போது எனக்கு காசு இல்லாததுனால என் பெற்றோர் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி நான் 14 kilometers நடந்திருக்கேன் நான் ஃபெய்தமுக்கு. And our former chief pastor, Pastor T.U. Thomas, used to say, because parents were not saved and as well I had no money, I used to walk to the faithum 14 kilometers each week. நமக்கு எவ்வளவு வசதி இருக்கு. We have lot of facilities. ஆன பின்மாற்றம் தான் வந்திருக்கு இப்ப வர மனசு இல்ல. But we are into backsliding. We are not ready to come here. மூட் இருந்தா வருவோம். மூட் இல்லனா ஏதோ ஒன்னு சொல்லி வீட்ல இருந்துருவோம். If you have a mood then we will come here, but if you don't have we will play some excuse and remain at home. அந்த மூடை தரது யாரு? அந்த மூடை எடுக்கிறது யாரு? பரிசுத்தாவியானவரா? வராதே என் மகனே, இன்றைக்கு கூட்டத்துக்கு போகாதே. Who is the one who gives this good mood or who takes out this mood? Is it Holy Spirit saying not to come to the presence of God? அப்ப நாம் எல்லாரும் நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். இருக்க வேண்டும். We should all be with a grateful heart. இவ்வளவு பக்கத்துல ஒரு ஃபெய்தம் தந்திருக்கிறான். The Lord has given a faithum very near to our house. எத்தனை விசுவாசிகள் கெஞ்சுறாங்க சீஃப் பாஸ்டர்ஸ் கிட்ட, எங்க நாட்டில் வந்து ஒரு ஃபெய்தம் ஆரம்பிங்க, ஊழியக்காரர் இல்ல. Wait pannunga, wait pannunga, wait pannunga. Many believers they are begging to the chief pastor saying, come to our country, please start a fellowship or a faithum over here, but we have shortage of servants of God. Appo wait pannunga nu solitte irukkaram. We used to say please wait. Anal devan namakku ivlo periya oru sabaiye thandirukkar. The Lord has graciously given such a big faithum. Nalla vasadigalai thandirukkar. He has given all good amenities. Nalla fan, current, panam, aagaram, பாய், நல்ல பிஏ சிஸ்டம், நல்ல ஐக்கியம், எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். The Lord has given us good fellowship, good mats, electricity, good fan and everything which we need. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. Oh my soul, forget not all his benefits. கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் அடிப்படையான வசதிகளை பக்கத்தில் ஒரு ஃபெய்தோமையும் கர்த்தர் தந்திருக்கிறார். The Lord has given us a good faithum nearby and all the basic amenities which we need. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி வாசல் பக்கத்துல தான் ஆசாரியர்கள் அந்த கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்குவார்கள். Around the tabernacle the priest they will put their tents around. அதுல வாசலுக்கு முன்னாடி இருக்கிற கூடாரத்துல தான் மோசே ஆரோன் எல்லாம் தங்குவாங்க. And right in front of the gate of the tabernacle Moses and Aaron will stay. அதே டைரக்ஷன்ல தான் மூன்று கோத்திரத்தார் இருப்பாங்க. And in the same direction there will be three tribes. அதே நேரத்துல ஆசரிப்பு கூடாரத்தோட பின்பகுதியில கோத்திரத்தார் இருப்பாங்க. And as well there will be three tribes behind the tabernacle. அவங்க
மோசே ஆரோனை அடிக்கடி பார்க்க முடியாது. And they cannot see Moses and Aaron very often. ஆனா அந்த கிழக்கு பகுதியில் கூடாரம் போட்டுக்கிறவங்க எல்லாரும் மோசே கதவை திறந்தா உன்ன பார்க்க முடியும். பக்கத்துல தான் இருப்பாரு. And those who are in the east direction immediately when they open their house they can see Moses and Aaron straight away. இது போல நாம எல்லாம் கிழக்கு பகுதியில் கூடாரத்தை வச்சது போல ஏனா அடிக்கடி சீஃப் பாஸ்டரை பார்க்கலாம். இரும்புலியூர் பக்கத்துல இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்து. நாம எல்லாரும் இவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். Likewise we are people in the east direction where we are very close to Irumbliyur faith and we can meet the chief pastor very often and we can attend numerous meetings. Sarvadesiya convention attend pannradhukku ethuni varshama kaasu serthu vechi vaalkala oru murai adhaadu gangavila kulikka pora maadhiriyum ஹஜ் யாத்திரையில் மக்காவுக்கு போகிற மாதிரியும் ஒரு ஒரு வருஷமாவது இரும்புலூர் கன்வென்ஷன் போனோம்னு சொல்லிட்டு இவ்வளோ சேர்த்து வச்சு போயிட்டு வரோம். நமக்கெல்லாம் 10 ரூபாய் தான். அப்போ எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். தேர் ஆர் பீப்புள் ஹூ கேதர் மணி ஃபார் அ லாங் டைம் ஜஸ்ட் டு அட்லீஸ்ட் பே ஒன் விசிட் டு தி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் லைக் பீப்புள் கோ ஆன் பில்கிரிமேஜ் டு டேக் அ டிப் அண்ட் கேஞ்சஸ் டு விசிட் ஹஜ் ஆஸ் அ பில்கிரிமேஜ் தேர் ஆர் பீப்புள் லைக் தட் பட் வி ஹாவ் டு ஜஸ்ட் ஷெட் 10 ரூபீஸ் டு கோ டு இரும்புலியூர் ஃபேத் ஹோம். இத்தனை சலுகைகள் இத்தனை ஸ்லாக்கியங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். The Lord has given so much of discounts and so much of facilities. அதற்காய் நன்றி ஓடு கர்த்தரே ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இத்தனை மகத்துவமுள்ள பதவிய புழுக்களாம் எங்களுக்கு எத்தனை மாறையவு நின்றிருபை எத்தனை ஆச்சரியம் இத்தனை மகத்துவமுள்ள பதவிங்களுக்கு இத்தனை மகத்துவம் எத்தனை மாறையவுருபை எத்தனை ஆச்சரிய எத்தனை மாறையவுருபை எத்தனை ஆச்சரிய எத்தனை மாறையவுருபை எத்தனை ஆச்சரிய எத்தனை மாறையவு ஸ்தோத்ரம் இப்பொழுது சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒன்று தேவன் நமக்கு சுகத்தை தந்தார் என்று நன்றி செலுத்தினோம். First we offer thanks to the Lord because he gave us healing. ஆனால் சபைக்குள்ளாக குணமாக்கும் வல்லமை சுகமாக்கும் வல்லமை பெருக வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். And we are going to pray for an increase in the gift of healing in the church. நிறைய பேருக்கு தெய்வீக சுகத்தின் மேல விசுவாசம் இல்ல. Many do not have faith on divine healing. அதாவது உண்மையா சொல்ல போனால் நம்ப கூடியது தெய்வீக சுகம்தான். And in short we can say that the one thing which you can rely on is divine healing. என்னுடைய ரூம்ல நான் எழுதி வச்ச சில புள்ளி விவரங்களை வச்சிருக்கேன். ஹாஸ்பிடல்ல தவறான ட்ரீட்மென்ட் கொடுத்து எத்தனை பேர் கொல்லப்படுறாங்க. And I have certain points which are written in my room that many people are killed in hospital because of wrong அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தில் செத்தவர்களை விட ஹாஸ்பிட்டலில் தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் சாவறவங்க இல்லை தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்து சாவரங்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு வருஷம் சாவர எண்ணிக்கை ஜாஸ்தி. மோர் தேன் த பீப்புள் ஹூ ஆர் கில்ட் பை த வார் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் வியட்நாம் பீப்புள் ஹூ ஆர் ஹூ டை பை ராங் ட்ரீட்மெண்ட்
is on the increase each and every year. ஒவ்வொரு வருஷம் அந்த தொகை இருக்கு அது ஜாஸ்தியா இருக்கு. Every year the amount increases. அப்ப நமக்கு ஆண்டவர் எவ்வளவு ஒரு பாதுகாப்பு சிம்பிளா இயேசுப்பா சுகம் தரும் அவ்வளவுதான். Very simply when we ask Jesus please heal me we are healed. நமக்கு விசுவாசத்தை பழகல விசுவாசம் இல்ல அதனால தான் பயந்துறோம். இந்த உபதேசம் எல்லாம் அந்நிய சத்தம் மாதிரி இருக்கு. And because we are not practiced in faith we very easily we get fear and this sound becomes a strange sound. அதனால நம்ம எல்லாருடைய விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray that the Lord should strengthen our faith. தேவனால் டைரக்டா உண்டாகுகிறதான ஒரு சுகம் உண்டு. There is a direct healing which is from the Lord. அப்போ பைபிள்ல அப்படிப்பட்டதான சாட்சிகள் अनेक சாட்சிகள் உண்டு. There are so many witness in the Bible. ஒருத்தர் செத்து போயிட்டார் பைபிள்ல. In the scripture a man died. அவரை அடக்கம் பண்ணும்போது when they are about to bury him. குழி தோண்டிட்டாங்க. They have also dug a pit. பாடி இறக்கனாங்க. They are descending the body. ஆனா எழும்பிட்டார். But he got up. எப்படி? How is that? எப்படி எழும்பினாரு? எலிசா செத்து போன எலிசா அங்க தான் அடக்கம் பண்ண அவருடைய எலும்பு அங்க குழியில இருந்துச்சு. And it is the same place where they buried Elisha when he died and his bones were there. அதெல்லாம் உண்மையா பொய்யா? Do you think whether it's true or false? அதுக்கு வேற வியாக்கியானம் கொடுக்கறோமா? Do we have to give a different interpretation? எங்க சர்ச் சாரி நான் படிச்ச காலேஜில் ஒரு ஃபாதர் சொல்லி கொடுத்தார் பைபிள் பைபிள் கிளாஸ் ஒரு 6 மாசம் நான் படிச்சேன். In the college, Loyola College where I studied, there was a lecturer who used to teach Bible. பார்வோனுடைய நாட்கள்ல தண்ணி ரத்தமா மாறிடுச்சுல. In the days of Pharaoh, the water was turned to blood. அந்த ஃபாதர் சொல்றார் கரையில சிவப்பு மண் இருந்ததாம். And that father said there was red soil in the bank of that sea. அதனால தான் red ஆயிடுச்சு. And because of that it became red, he said. எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? அது வரைக்கும் red ஆகலையே, அப்பதான் red ஆயிடுச்சு. And the surprising thing is that it was not red until that time. Only when he tried to perform a miracle it became red. அப்ப என்னமோ சொல்லி வேதத்தோட அதிசயங்களை கலப்படம் பண்ண ட்ரை பண்றாங்க. Some they will try to say something and try to adulter or corrupt the scripture. அதே லாயலா காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்சி பையன் சொன்னார் பைபிள்ல இயேசு தண்ணீரின் மேல் நடந்தார் அப்படினு சொல்லி இருக்கு. ஒருவேளை அங்க ஐஸ் கட்டி இருந்திருக்கும். And in the same லாயலா college an RC boy he used to say to me that Jesus walked on water. Perhaps that place where Jesus walked would be of ice cubes. அப்ப நான் கேட்ட அப்ப பேதுரு எப்படி மூழ்கினார்? ஓ ஆமல்ல. Then I asked how did Peter got submerged? Then he accepted. Oh, is it so? அப்ப பைபிள்ல எத்தனை அதிசயங்கள் நடந்திருக்கு அதை நம்ம அப்படியே நம்பணும். இது கர்த்தர் தந்த வேதம். There are many wonders which has happened in the scripture and we need to believe as it is because this is the word of God given by God himself. ஒருத்தர் கேட்டார் ஒரு கிறிஸ்டியன் கிட்ட, ஏய் நீ போய் பைபிள்ல நம்புறியே, யோனா வந்து திமிங்கலத்துடைய வயிற்றுக்குள்ள இருந்து 3 நாள் இருந்தார், அந்த வயிற்றுக்குள்ள ஜனலே இல்ல, 3 நாள் நாத்தம் பிடிச்ச வயிற்றுக்குள்ள இருந்து எப்படியா உயிரோடு இருந்திருப்பார்? A man he asked a Christian person of what Bible are you believing? It is all foolish because how can a person like Jonah be in the belly of a fish? It will stink and there is no windows. How can he breathe? For 3 days. அப்ப அந்த ஆள் சொன்னாரு பைபிள்ல திமிங்கலம் யோனாவை விழுங்கினது என்று சொல்லாமல் யோனா திமிங்கலத்தை விழுங்கினான் சொன்னா கூட நான் நம்புவேன் அப்படின்னு. And the person he replied if it is here it is written that Jonah was swallowed by a fish even a if it fish, is whale. By a whale even if it is written the otherwise like Jonah swallowed a whale fish even then I will believe it. நாம் அப்படியே நம்ப பழகணும். We need to try and believe as it is. நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். I am your healer. அப்படியே நம்பணும். We need to believe as it is. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உனக்குள் இருக்கிற வியாதியை நான் விலக பண்ணுவேன். I will bless your food and water and I will cause your sickness to be removed from your body. அப்படியே நம்பணும். We should believe as it is. 40 வருஷம் வனாந்திரத்துல அவங்க எல்லாம் நடந்தவங்க வந்து தேவனே அவர்களை சாவுக்குட்படுத்தினாலே ஒழிய அவங்களுக்கு வியாதி வராது. 40 days when the people of Israel they roam about in the wilderness unless it was God himself who gave them to death otherwise they never died. அதே தேவன் தான் நம்மை பாதுகாக்கிறாரு. The very same God he is the one who is protecting us also. அப்போ பாருங்க இதில் அதுல ஒரு அதிசயம் என்னவென்றால்
இஸ்ரவேல் ஜனங்க இப்போ 10 வயசு பிள்ளைங்க எல்லாம் எகிப்துல இருந்து வெளிய வந்தாங்க. And there is a miracle where people of Israel, when they were children who were just 10 years old when they left the land of Egypt. நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம Dress வாங்க போறோம். We at least buy one dress in a year. வனாந்தரத்துல எகிப்துல Dress போட்டு தான் அடுத்து Dress வாங்குனது கானான் தேசத்துல தான். And they were clothed when they left the land of Egypt in the wilderness and they changed their raiment only when they reached the land of Canaan. வனாந்தரத்துல textile கடை கிடையாது. There is no textile showroom in the wilderness. இந்த 10 வயசு பிள்ளை கானான் தேசத்துக்கு போய் சேரும்போது என்ன வயசு இருந்திருக்கும்? The 10 year old child when he reaches the land of Canaan, what would his age be? 50 வயசு. 50 years. Dress என்ன இருக்கும்? 10 வயசு பிள்ளை போட்ட Dress 50 வயசுக்கு எப்படி ஃபிட் ஆயிடுச்சு? How come the dress for a 10 year child will fit a 50 year old person? எல்லாம் தையல் எல்லாம் பிரிஞ்சிருக்கும் வளர வளர. All the stitching would have come out. அப்ப என்ன நடந்திருக்கும் தெரியுமா? You know what would have happened? இவங்க வளரும்போது Dressம் வளர்ந்திருக்கும். When they grow up even the dress would have expanded. வேற வழி இல்ல. There is no other way. அப்ப உங்க வஸ்திரங்கள் பழமை ஆகவில்லை அப்படிதான் இருக்கு. It is mentioned that their garments were not worn out. என்ன அர்த்தம்? 40 வருஷம் அதே Dress தான் போட்டுதான். 10 வயசு பிள்ளையா இருந்த Dress அதே வளர்ந்து வளர்ந்து நாள் கூடவே வளர்ந்துருச்சு. For 40 years they were wearing the same dress when they were 10 years old. What they were wearing it also grow up when they also grow. சச்சா அப்படி எல்லாம் எப்படி நடக்கும் சார்? How can this be possible? அது வேற ஏதாவது வியாக்கியானம் இருக்கும். There might be some other interpretation. இப்படி தான் நம்மளுடைய கோணலான புத்தி ஓடும். Our mind will go in such a crooked thinking. அப்போ தேவன் செய்கிற அதிசயங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அப்படியே நம்பக்கூடிய ஒரு விசுவாசம் தரணும். The Lord should give us a faith in order to believe all that supernatural wonders which the Lord performed. இப்போ ஒருத்தர் வந்து சாட்சி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. Assuming a person comes here to share a witness. எனக்கு ஒரு பல் இல்லாமல் இருந்தது. I didn't have a teeth. காலையில் எழும்பும்போது திடீர்னு பார்த்த பல் வந்தது. Suddenly when I woke up in the morning I saw that the teeth has appeared again. இப்படி சாட்சி சொல்றன்னு வெச்சுக்கோங்க. Assuming he gives a testimony like this. நம்ம மைண்ட் என்ன தெரியுமா சொல்லும்? What will our mind say? ஒண்ணு அந்த தப்பான இடத்துல தேடி இருப்பாரு. One, he might have searched for his teeth in a wrong place. ஓட்ட இருக்கிற இடம் மாறி போயிருக்கும். அவர் மாறி யோசிச்சிருப்பாரு. The place where there was no tooth, he might have thought it in a wrong sense. இல்லைன்னா பொய் சொல்லியிருப்பாரு. Otherwise, he is saying a lie. இல்லைன்னா அந்த பல்லு எங்கேயாவது பெண்ட் ஆகி உள்ள போயிருக்கும், காலில் திருப்பி பொசிஷனுக்கு வந்திருக்கும், அதை போய் பல்லுன்னு சொல்லியிருப்பாரு. Otherwise, the teeth, it would have bent itself during the night and it would have come back to its original position that he might think it is lost. இப்படிதான் வியாக்கியானம் பண்ணுவோம் ஒழியா. ஆண்டவர் இவ்வளவு பெரியவர் இல்ல அப்படி சொல்லவே மாட்டோம். We will try to interpret in this way rather not saying oh the Lord has performed a wonder. ஏனா அது நம்ம கண்ணால இதுவரைக்கும் பார்த்தது இல்ல. Because we have not seen this by our naked eye. அதுதான் நம்முடைய அவிசுவாசம். That is our unbelief. வேதத்துல உள்ள வார்த்தைகளை நம்ப முடியல. We are unable to believe the word of God. இதை சொல்லி இருக்கிற ஞாபகம் இல்ல. I'm not sure if I have shared with you. ஒரு சின்ன பிள்ளை ஒரு நாள் பைபிள் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும்போது டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க செங்கடலை எப்படி கடந்தார்கள் என்று. To a small child the teacher was teaching how the people of Israel crossed the Red Sea. Teacher ku bible mele nambike ana teach pananum kadam irukku anala solli kudukuranga. Teacher doesn't have any faith on the bible but because it is a duty to teach he is teaching. But teacher sonnanga and sengadale aandavar pilandu and vettan tharayile appadiye nadandu ponanga. And the teacher said the Lord separated divided the Red Sea and the people walked on a dry land. Odana pilla kai thatta aarambichu. And immediately the child started clapping. But teacher kada ipo edhukku kai thatra ipo. And teacher asked why are you clapping? Illa miss. எப்படி இல்ல மிஸ் அந்த கடல் அப்படியே பெரிய கடல ரெண்டா பிளந்து இப்படி நடக்கறாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல மிஸ். இஸ் இட் நாட் வெரி சர்ப்ரைசிங் டீச்சர் பிகாஸ் த சீ இஸ் டிவைடட் அண்ட் த வாட்டர் இஸ் ஸ்டாண்டிங் ஆஸ் அ வால்ஸ் அண்ட் தே ஆர் வாக்கிங் இன் தி மிட்ஸ் ஆஃப் இட். அப்போ டீச்சர் சொன்னாங்க அது இல்ல உண்மை. உண்மை என்ன தெரியுமா? முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருந்தது. அதுல நடந்து போயிருக்காங்க. பைபிள்ல கொஞ்சம் மிகப்படுத்தி அப்படியே எக்ஸாஜரேட் பண்ணி பேசி இருக்காங்க. அப்படியா அப்படி நம்பிடுச்சு. And the teacher replied no it is not something like that. Perhaps the water was just to a height of the knee height so people would have easily walked on this. In the bible it is too much exaggerated. And the child said oh is it so.
கொஞ்ச நேரம் போத்து அந்த டீச்சர் திருப்பி கதை சொல்லும்போது திருப்பி கை தட்ட ஆரம்பிச்சது. Again when the teacher was continuing with the story the child started clapping. இப்போ எதுக்கு கை தட்டற? Now she asked why are you clapping? இல்ல மிஸ் முட்டி அளவு தண்ணியில இத்தனை எகிப்தியர் மூழ்கி செத்துட்டாங்களே அதுதான் மிஸ். And the child replied in the knee height of water all the Egyptians were submerged and killed. அப்ப அந்த பிள்ளையோட மனசு பாரு அப்படியே நம்புது. And the mind of the child was ready to accept everything as it is. தேவன் வேதத்தில் எழுதி இருக்கிற சத்தியங்கள் அப்படியே We need to believe the truth which is written in the scripture as it is. Yesu marithore elupinar. Jesus quickened the people who are dead. Thannire draatcharasamai maatinar. He turned the water to wine. Kushtarogigale swasthamaakinar. He healed the leper. பழைய ஏற்பாட்டில் சூரியனை நிறுத்தினார்கள். And in the Old Testament it said the sun was made to stand in a position. ஐந்து அப்பங்களை வைத்து 5000 பேரை இயேசு போஷித்தார். With five bread the Jesus gave food to 5000. எத்தனையோ வியாதியஸ்தரை அவர் சுகமாக்கினார். He has healed numerous sick people. ஆதி நூற்றாண்டில் கர்ச்சீஃப் வச்சு சீஷர்கள் சுகமாக்கினார்கள். And in the first century using a kerchief they healed the disciples healed many people. நிழல் பட்டு சுகமாக்கினார்கள். Even by the shadow people are healed. ஜெபிக்க கூட They will not even pray. When they will walk, their shadow will fall on the ground and people will be healed. இதெல்லாம் பொய் அல்ல. All these are not false. இது நூற்றுக்கு நூறு உண்மை. 100% they are true என்று நம்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. Those who believe like that please put up your hands. இந்த விசுவாசத்தை நம்முடைய பிரச்சனை வரும்போது பயிற்சி செய்ய கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். May the Lord strengthen our faith that we might practice this faith even when we go through trial. நமக்குள் இருக்க அந்த அற்ப விசுவாசத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும். The Lord should change the little faith which we have. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் பெருக வேண்டும். Our faith should increase on the Lord who calls from a thing which is not existing undaga kadavudu endra sonnal ondrumillamayilirund avigal undaiyitru when he said let it be created it was formed from nothing அந்த விசுவாசம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் முடிந்தால் முழங்கால் படியுங்கள். அப்படி நாம் விசுவாசித்தால் மறுபடியும் ஆதி நூற்றாண்டின் அதிசயங்களை நம்மத்தில் காணலாம். If we believe in that way we shall see all the wonders which are performed in the first century. நம் எல்லாருடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். The Lord should strengthen the faith of all of us. அந்த சின்ன பிள்ளை போல அப்படியே நம்பும்படியாக கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். The Lord should strengthen that we should believe like that small child. ஜெபம். Let us pray. ஆண்டவரே நீர் எங்களை நேசித்து உம்முடைய வேதத்தில் எத்தனையோ அதிசயங்களை எழுதி வைத்திருக்கிறீர். இதை நம்பும்படியாக விசுவாசத்தையும் தந்திருக்கிறீர். இப்போதும் கைகளை உயர்த்தி காட்டினோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய பிரச்சனை நேரத்தில் சில நேரங்கள் நாங்கள் பயப்படுகிறோம், தயங்குகிறோம், வேதத்தில் உள்ள அதிசயங்களை மறந்து விடுகிறோம், மாம்சத்தின்படி தீர்வை தேடுகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இன்றைக்கு கை உயர்த்தின எல்லாரும் இப்பொழுது முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற எல்லாருக்கும் உம்முடைய விசுவாசத்தின் ஆவி தேவகுமாரனின் விசுவாசம் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் உருவாக்கக்கூடியதான தேவனை நம்புகிறதான அந்த விசுவாசத்தை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நீர் எங்கள் மத்தியில் அதிசயங்களை செய்யத்தக்கதாக எத்தனையோ தீராத நோய்களை குணமாக்கக்கூடியதான வல்லமையை நீர் எங்கள் மத்தியில் ஊற்ற வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீர் வாரடி பட்டீர் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளின் வல்லமையினால் நீர் எங்களை குணமாக்கி அந்த வல்லமை ஆண்டவரே எங்களுடைய சபையில் பிள்ளைகளின் அப்பமாய் மாற்றப்பட்டு இந்த மாதத்தில் அதிசயமான காரியங்களை அனுபவிக்கும்படியாக நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. Thank you Lord. Stotram Yesuve. Stotram Yesuve. Stotram Yesuve. Oh Rabba kashatu dankara mankalaniyana mankatuda. Yesuve, engalude viswasathai belapaduthum. Engalude viswasathai ganapaduthum aandavare. Viswasathai belapaduthakudi vasanangalai neer tharavendum aandavare. Viswasam kelvinal varum endru sonnire. Appadi viswasathai belapaduthakudi vasanathai kekka engalude sevigalai therandhu thaarum aandavare. Thank you Lord. We thank you Jesus. We praise, we praise, we praise you. நம்மத்தில ஒரு ஊழியக்கார சிஸ்டர் இருக்கிறாங்க. There is a sister ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கீழே விழுந்தாங்க. And 2 years before she fell down. அதனால முதுகெலும்புல ஒரு பாதிப்பு. And she has a pain in her backbone. சரியா கீழே உட்கார முடியல. She cannot sit down properly. சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கறாங்க. She is seated in a chair. இந்த faith home-ல பிள்ளைகளின் அப்பம் இருப்பது உண்மையா இருக்கும் என்றால் If it is true that the children's bread is found in this faith home. கர்த்தர் அவர்களை சுகமாக்க வேண்டும். The Lord should heal her. ஏன் headquarters-ல இருந்து இங்க அனுப்புனாங்க? Why have they sent her from the headquarters
us to this center. Why did the Lord send her? Inge sugathai perumbadiyaga. In order to receive healing here. Thirumbi pogumbodhu avargal tharail utkarakudiya belathai pettukollave. When she goes back, she should receive a strength to sit down. Kumaran vidudalai aakkinal meyyagave vidudalai aavirgal. If the son shall set you free, you shall be free indeed. Avarude thalumugalal gunamaarum. By his stripes we are healed. Avare nambinavargal pragasamadaindavargal vekkappattu povadillai. Those who trust upon him are enlightened. They are never put to shame. Jeeva appam naane. I am the bread. Naane uyirthezhudhalum jeevanamai irukkiren. I am the resurrection and life. Ennai viswasikkavan marithalum pizhaippaan. He that believeth in me shall live even though he is dead. Indha vasanangalai urimai paarattu kathar sugathai tharumbadiya jeevanuvoma. This is all these verses. Let us pray for a healing. Andavare nirbalapadutha vendum. Andavare ungal magalai nirbalapaduthum andavare. நீர் உயிர்ப்பிய மாட்டவரே அந்த சரீரத்தில் இருக்கிறதான எல்லா கட்டுகள் இயேசுவின் தழும்புகளின் வல்லமையினால் உடையட்டும் இயேசுவின் தழும்புகளின் வல்லமையினால் உடையட்டும் நீ மாக்கரா ஷபானா மானா ராட்டுனா Thank you Jesus அந்த வியாதிக்கு பின்னாடி ஒரு வல்லமை உண்டு There is an evil spirit behind this அந்த வல்லமை கட்ட கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார் பூமியில் எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் That which you bind on this earth will also be bound in heaven இயேசுவின் நாமத்தில் அந்த முதுகை கட்டி வைத்திருக்கிற வல்லமை கட்டி ஜெபம்பண்ணுவோமா In the name of Jesus we will bind the evil spirit which is causing the சரீரத்தில் இருக்கிற கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும் That bind should be broken which is in death பூமியில் எவைகளை கட்டி அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டி அவிழ்க்கப்படும் That which is set loose on this earth will also be set loose in the heavenly kingdom. Oriyama karana makaturai samana karan netru sanduri amruga sankorya najurama santulan karamania. Yeshua, Jesus, andavare belapaduthu andavare belapaduthu andavare belapaduthu andavare parisuthapaduthu andavare. சுத்தகரியும் நேசரே நீக ரம்ப லாங்கரா சக்தி கர மக்கரா துரா Thank you Lord we thank you Jesus praise ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஓ ரமங்கல கத்தி தப கர மங்கல துடம் கர மௌஷபானா துடா Thank you Jesus praise Jesus praise praise Oh Rama Shabakatra thank you Jesus thank you Jesus we praise you Lord stotram yesu uyirpekum vallamaye nammai uyirpekum vallamaye uyirpekum vallamaye nammai uyirpekum vallamaye இறைவான ஜீவானிதே ஏது மறித்தோரை உயிர்ப்பேக்குமே இறைவான ஜீவானிதே ஏது மறித்தோரை உயிர்ப்பேக்குமே உயிர்ப்பேக்கும் அல்லாமையே நம்ம உயிர்ப்பேக்கும் அல்லாமையே உயிர்ப்பேக்கும் அல்லாமையே நம்ம உயிர்ப்பேக்கும் அல்லாமையே நிறைவான ஜீவான இக்க தூசியா தூர்பினா மஸ்துப்ரி பம்பிஸ்தோம் மேல் லட்டு ராந்திரா நிக்க ரூசியா தூரிபினா கத்துடம் கலமக்கரானே மானாந்துரா கர்த்தர் சுகத்தின் வேலையை ஆரம்பித்திருக்கிறார் The Lord has commenced the work of healing.
கர்த்தர் அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த இருக்கிற ஜீவன் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து நீங்கள் ஆக்கிற்று. The law of spirit of life in Christ Jesus has set me from the law of sin and death. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know the meaning of it? மரணத்திற்கு வியாதிக்கு ஒரு பிரமாணம் உண்டு. There is a law for sin and death. அந்த குறிப்பிடத்தில் இடத்துல வலி பெருகும். And in a particular spot the pain will increase. குறிப்பிட்ட இடம் பொங்கும். And that particular spot will swell. தொட்டு பார்த்தா கொப்பளம் இருக்கு. If you touch and see there will be a boil. இது என்ன வியாதியா இருக்குமோ? You might think what manner of sickness is this? அது பயப்படுத்தும். And it will cause you to fear. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? But what the scripture அந்த saying? அந்த மரணத்தின் பிரமாணத்திலிருந்து கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிற்று. The law of spirit of life which is in Christ Jesus has delivered me from the law of sin and death. இதை நம்பும் பொழுது when you believe this அந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதான் அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் நம்முடைய வியாதி இருக்கிற இடத்துக்கு போய் அங்கு அது கிரியை செய்யும். The law of spirit of life which quickened the same Jesus and caused him to resurrect will go into that particular spot and it will start working. And the weakam kurayam. That swelling will reduce. And the vedanai kurayam. The pain will reduce. And the arigurugal maarum. And all the symptoms will change. Yen. Why? Yesu than uyirthezhudhalum jeevanumai irukkar. Because Jesus is the resurrection and life. Maraname unkoor enge. Oh death, where is your sting? Paadalathiyum maranathiyum vyadhiyum jeithavar nammudaiya Yesu. Oh Jesus is the one who overcome all the sin, sickness, hell and death. Indha jabathirkku badhil alithu kartar sugamaakkum velai andha sarirathil aarambithirukkar. Answering our prayer, the Lord has commenced his work of healing in that body. Viswasathodu kartare stotripom. Stotra 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 stotra. அடுத்துபடியாக திருவள்ளூர்ல ஒரு சின்ன பையனுக்கு கேன்சர். Next in Thiruvallur Faitham we have a small boy suffering with cancer. ஒரு விசுவாசி பையன் தான். He is a son of a believer. அவனுடைய பேர் வந்து Genuel Stewart Durai. And his name is Genuel Stewart Durai. 12 வயசு தான் கேன்சர் யோசிப்பார். He is just 12 years old suffering from cancer. கர்த்தர் அவனுக்கு பூர்ண சுகத்தை தரணும். The Lord should give him perfect healing. ஒரு முறை நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒருவேளை மவுண்ட் சபையாருக்கு கேன்சர் வியாதியை சுகப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தந்திருப்பார். If you remember once I said the Lord might have given the power to heal cancer patients. நிறைய கேன்சர் செய்தி வரும்போது நம்ம யோசிக்கணும் ஏன் ஆண்டவர் இந்த தகவல் எல்லாம் எங்களுக்கு தராரு. When you get lot of news about people suffering in cancer you need to think why the Lord is giving such news to us. சபையாரே உங்களுக்கு கர்த்தர் அந்த வரத்தை கொடுத்திருப்பார் என்றால் அந்த வரத்தை அனல் முட்டி எழுப்ப வேண்டும். Congregation if the Lord has given you that gift you need to quicken it kindle it. இந்த நாட்களில் இயேசு இந்த பூமியில் இருந்திருப்பார் திருவள்ளூருக்கு போய் இருப்பார் என்றால் கண்டிப்பா அந்த பிள்ளை எழும்பி இருக்கும். In these days if the Jesus would have been living among us he would have gone to that Thiruvallur and the child would have lived. அந்த இயேசு இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? Where is that Jesus? அவர் அதரிசனமானவராக மாறினதனால வல்லமை குறைந்து விட்டதோ? Is it because he is invisible his power has reduced? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is unchanging yesterday today and forever. இப்பொழுது இங்கே ஜெபிக்கும்போது when we pray right now here அவருடைய வல்லமை அந்த பிள்ளை அங்கே தொட வேண்டும். His power should touch that child right now. அந்த வியாதியை உருவாக்கினதான அந்த அந்த ஆவிகள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். All the evil powers which created that sickness should be destroyed. விசுவாசத்தோடு ஜெபம். With faith let us pray. ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும். ஆண்டவரே திருவள்ளூரில் இருக்கிறதான அந்த பிள்ளையை நீர் தொட வேண்டும். ஜெனிவல் ஸ்டுவர்ட் துரையை இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அந்த கேன்சர் வியாதிக்கு பின்னாடி இருக்கிறதான அந்த தீய சக்திகளை இயேசுவின் பழும்புகளின் வல்லமையினால் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் இயேசுவின் நாமத்தின் வல்லமையினால் கட்டுகிறோம் கட்டுகிறோம். ஆண்டவரே இந்த சரீரத்துக்குள் இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படட்டும். ஆண்டவரே 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 உம்முடைய நாமத்தை விசுவாசிக்க எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். ஆண்டவரே ஈராம் தரம் திரா கத்திரா கந்திரி சங்கிரிதா சிபாலா மாலா சூரா ஆண்டவரே பலப்படுத்து. ஆண்டவரே பலப்படுத்து. ஆண்டவரே பரிசுத்தப்படுத்து. உம்முடைய வல்லமையை தாரும். ஆண்டவரே சுத்திகரியும். ஆண்டவரே நீராம் பல கர கத்திரா கர மாலா thank you lord we thank you jesus stotram yesuve stotram andavare stotram yesuve
நிறைவான ஜீவன் உண்டாகட்டும். மரித்தவர்களை எழுப்புகிற கர்த்தாவே, உம்முடைய வல்லமையின் கரத்தை நீட்டும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Stotra Mandavare. Mude Vasanate Nir Velipadutu. Thar Petrorode Viswasate Belapadutu. And the Pillayude Viswasate Belapadutu. Darshanate Nir Velipada Vendu Mandavare. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Thank you, Jesus. We praise you. Kangale Moody Kunde Irangal. Keep your eyes closed. Yesunudi Mudugala. ஒரு பெரிய அநேக வாறுகள் உள்ளதான ஒரு சாட்டை எடுத்து அடிக்க போகிறார்கள். And they are going to smite on the back of Jesus with a stripe with full of hooks. சொல்லுவார்கள், அந்த நாட்களில் இருக்கிறதான அந்த சாட்டையில எத்தனையோ வாறுகள் இருக்கும். 12 வாறுகள் இருக்கு ஒரு சாட்டில், ஒரு கைப்பிடிக்குள்ள. And in that whip or the stripe there will be so many hooks in that one whip. So many whips in that scourge. அப்போ அந்த அந்த ஒவ்வொரு வாரில் எத்தனையோ கொக்கிகள் இருக்கும். And in each whip there will be some iron hooks. அப்போ ஒரு அடி அடிக்கும் போது கிட்டத்தட்ட 50 கொக்கிகள் வந்து முதுகுல வயிற்றுல எல்லாம் போய் பதியும். When they smite on the back, around 50 hooks that will come and it will get inside the flesh. அது இழுக்கும் போது தான் கோடு கோடாக சதை அது சதை கிழிக்கப்படும். When you pull it out, it will make furrows on the back. அப்ப அதை பற்றி தான் பைபிள்ல சொல்லுது, அவருடைய தழும்புகள். கையில இருக்கிற அந்த தழும்பு இல்லது, இங்கிலீஷ்ல ஸ்ட்ரைப்ஸ், வரி வரியா வந்த தழும்புகளால் குணமானீர்கள். Concerning that stripes, it is mentioned in the scripture because of pulling of that hook and by which we are healed. கண்களை மூடுங்கள். Let us close our eyes. இப்ப இயேசுவின் சரீரம் நல்லா இருக்கு. And the body of Jesus is now well. ஆனா இப்போ ஒரு சாட்டை எடுத்து அடிக்கிறாங்க. Now they are taking a scourge and they are whipping him. அந்த அதை இழுக்கும் போது அந்த வரி வரியாக அந்த கோடு தெரியுது. And when they are pulling it, you can see all the stripes. அதுல ஒரு ஓட்டம், அது கோடு அல்ல, அது ஒரு டிப்ரெஷன். அந்த அவருடைய சரீரத்துக்குள்ள அது அப்படி பதியுது அப்படி. And it is not just a line, it is like a furrow made on his back. அப்போ அந்த அங்கேந்து வருகிற ரத்தத்தினால், அந்த தழும்புகளால் நம் குணமானோம். And from the blood which is oozing out from that stripes we are healed. கண்களை மூடுங்கள். Keep your eyes closed. இப்போ அந்த சாட்டை எடுத்து பலார் ஒரு அடி அடிக்கிறாங்க. And just assume they are whipping him with that scourge. இப்போ இழுக்கிறாங்க. Now they are pulling it. அப்படியே கிழியுது இயேசுவின் சரீரம். And the body of Jesus is being torn. அந்த வார் அடியினால் நாம் குணமானோம். By that stripe we are healed. அந்த வார் அடியினால் அந்த பிள்ளை குணமாக்கப்பட்டார். By that stripe the child has been healed. அவருடைய தழும்புகளால் குணமானோம். By his stripes we are healed. அதை தரிசித்து விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். Keep praising having a belief on that. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் விடுதலை, இயேசுவின் தழும்புகளால் விடுதலை, இயேசுவின் தழும்புகளால் சுகம். Thank you Jesus. Yes, Lord. Thank you Jesus. அப்பா ஸ்தோத்திரம். Thank you Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Thank you Lord. We thank you Lord. We thank you Jesus. We praise. We praise you. Thank you Lord. We thank you Jesus. கர்த்தர் தந்த சுகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெய்வீக சுகத்துக்கா இவ்வளவு நேரம் நம்ம செலவு பண்ணோம். We have spent much time for this divine healing. இது வீண் போகாது. It will not go in vain. இந்த ஜெபத்தின் மூலமாக, through this prayer, இந்த ஸ்தோத்திரங்கள் மூலமாக, through this praises, இந்த விசுவாசத்தின் மூலமாக, by our faith, இந்த பாடல்கள் மூலமாக, by our songs, இந்த வசனங்கள் மூலமாக, all the verses, இந்த வெளிப்பாடுகள் மூலமாக, all the revelation, அப்பம் பெருகிக்கொண்டே இருக்கிறது. The bread is on the increase. இது ஒரு தெய்வீக பேக்கரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. It is going to become a divine bakery. பிள்ளைகளுக்காக கர்த்தர் அப்பத்தை வைத்திருக்கிறார். The Lord has kept bread for his children. அல்ல, இப்படி பேர் சொல்லப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, யார் யாரெல்லாம் நம்மத்தில் வியாதியோடு இருக்கிறார்களோ, not just the people who are mentioned by names but all the
people who are sick in the midst of us. பிள்ளைகள் என்று யார் யார் அழைக்கப்படுகிறார்களோ, all those who are called as children, எந்த வியாதியா இருக்கட்டும், whatever manner of sickness it might be, ஒரு மருந்து போட அந்த ஒரே அப்பம் எல்லா வியாதிகளை குணமாக்கும். One bread will heal all the sickness. விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். போன வாரம் ECR-ல கோட்டை காடுன்னு சொல்லி மரக்கானம் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க மூன்று நாள் கன்வென்ஷன் நடந்தது. லாஸ்ட் வீக் இன் அ பிளேஸ் கால்ட் கோட்டைக்காடு இன் ECR ரோட் வி ஹேட் அ கன்வென்ஷன். நீங்க நம்ப மாட்டீங்க, குறைந்தபட்சம் 1500 புதிய ஆத்மாக்கள் வந்திருப்பாங்க. யூ மே நாட் பிலீவ் பட் அட்லீஸ்ட் 1500 நியூ சோல்ஸ் கேம் தேர். விசுவாசிகள் 300 பேர் தான். Believers were just 300. அவர் இத்தனை ஆத்மாக்களை கர்த்தர் கொண்டு வந்தார். The Lord has graciously given so many new souls. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். The Lord should save everyone. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த வாரம் ஊத்தங்கரைன்னு சொல்லி ஒரு ஊர்ல கன்வென்ஷன் இருக்கு. In this week we have a convention in a place called Uthankarai. அது வேலூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. It is around 30 kilometers from Velu. வாங்கியும் अनेक ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்த கூட்டங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். Even there the Lord should bring many new souls and bless all the meetings. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். வெள்ளிக்கிழமை ஒரு லீவ் நாளா இருக்கிறபடினால் வூர்ஹீஸ் காலேஜ் சொல்லி வேலூர்ல ஒரு காலேஜ் உண்டு. Because Friday is a holiday, there is a college named Whois College. அங்க அந்த வூர்ஹீஸ் காலேஜ்ல ஒரு யூத் மீட்டிங், ஒரு நாள் யூத் மீட்டிங் நடக்க போகிறது. We are planning to conduct a youth meeting on that Whois College for one day. வெளி சபையார் அதை ஒழுங்குபடுத்தி, அந்த காலேஜினுடைய நிர்வாகத்தார் அதை ஒழுங்குபடுத்தி ஊழியக்காரர்களை நம்முடைய சபையிலிருந்து அழைத்து இருக்கிறார்கள். And people from some other denomination have organized that youth meeting and they have invited our servants of God to conduct it. கர்த்தர் அந்த யூத் மீட்டிங்கை ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should bless that youth meeting. அநேக கிறிஸ்தவ வாலிபர்களையும் மற்ற வாலிபர்களையும் கொண்டு வந்து அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். Lord should bring many youths who are Christians and non-Christians and lead them into salvation. அந்த யூத் மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சோத்ராம் 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோ
கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறார் the lord has given us a new month கடந்த 9 மாதங்களில் கிருபையாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் for the past 9 months the lord has graciously protected us இந்த 10வது மாதத்தை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் the lord has provided us grace to see this 10th month அதற்காய் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 Stotram 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 இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தான் நம்முடைய சபையை நடத்த வேண்டும் Throughout this month the Lord himself should lead this church கடந்த மாதத்தில் நம்மை நடத்தினாரே இந்த மாதத்திலும் நம்மை நடத்த வேண்டும் The Lord who led us in the last month should also lead us during this month குறிப்பாக நம்ம இத்தனை நூற்றாண்டுகளாக சபையை நடத்தி 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 இப்போ நாம் வந்திருக்கிறது கானான் தேசம் பக்கத்துல வந்துட்டோம் And in particular the Lord has led this church for centuries but now we are the generation who have come to the land of Canaan very near கண்ணுக்கு தெரியாது ஆனால் சியோன் எருசலேம் சமீபமா இருக்கிறது we cannot see by our naked eye but Zion and new Jerusalem is very near அதே நேரத்துல அந்த சியோனையும் எருசலேமையும் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு ஏழு ஜாதிகள் எத்தனையோ வகையான பிசாசுகள் தடை செய்யும்படியாக எழும்பிக் கொண்டிருக்கிறது and at the same time that we should not inherit Zion and new Jerusalem seven nations and many manner of evil spirits are rising against us அதன் அர்த்தம் கானான் கிட்ட வர 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 இயேசுண்டி வருகை சமீபமாய் வர வர யுத்தங்கள் பெருகும் போராட்டங்கள் பெருகும் that means when Canaan comes very near Zion and New Jerusalem comes near we will have more strife and wars ஆனா சபையாரே நாம் பயப்படக்கூடாது but our congregation we should not fear தேவன் நம் நடுவில் இருக்கிறார் because the lord is in the midst of us எகிப்திலிருந்து நம்மை புறப்பட செய்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் the lord who caused us to journey out of Egypt is with us எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறோம் how many of us have the faith நிச்சயமாக என்னை கானான் தேசத்திற்குள் கொண்டு போவார் Surely the Lord will lead me into the land of Canaan. அந்த ஏழு ஜாதிகளை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். The Lord is going to help us to emerge victorious among this seven nations. அந்த நிழல் அந்த ஜாதிகள்மேல் இருந்த நிழல் நீக்கப்பட்டிருக்கிறது. The shadow which was upon the seven nations is removed. கர்த்தர் அந்த வல்லமைகளை நம்முடைய கரத்தில் ஒப்படைத்திருக்கிறார். The Lord has surrendered all the spirits in our hands. இந்த மாதத்தில் யுத்தங்கள் உண்டு ஆனால் பெரிய ஜெயமும் உண்டு. This month we will have battles but we will also have victory. விசுவாசத்தோடு கரத்தை உயர்த்துவோம். With faith let us put up a hand போராட்டம் வந்தாலும் வரட்டும் கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறார் Life may come but the Lord has appointed victory for us ஆ பெந்தெகோஸ்த் மார்க்கத்தார் இஸ்ரவேல் ஜனங்களே போல அவர்கள் ஜெயத்தில் பிரபலமானவர்கள் and we are Pentecostal people like the people of Israel who are famous in victory விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 நீதிமொழிகள் 20 அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசியுங்கள் Let's read Proverbs chapter 20 first 4 verses திராட்சரசம் பரியாசம் sorry sorry உபாகமம் நீதிமொழிகள்ல sorry உபாகமம் 20 அதிகாரம் Deuteronomy chapter 20 first 4 verses நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி இஸ்ரவேலரே கேளுங்கள் இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள் உங்கள் இருதயம் துவள வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் அல்லேலூயா அப்போ நீங்கள் நிறைய ரதங்களை பார்க்கும்போது பெரிய சேனையை பார்க்கும்போது ராட்சதர்களை பார்க்கும்போது பயப்படாதீங்க And the Lord says do not fear when you see chariots people and many such giants ஆசரியர்களை கூப்பிட்டு சொல்ல சொல்றார் ஆண்டவர் call the priest and they have to say this to the people இங்க நான் தான் ஆசரியன் நான் ஊழியக்காரர்கள் நாங்கெல்லாம் உங்களுக்கு சொல்றோம் பயப்படாதீங்க here all we servants of god should look at you and say fear not அவ யுத்தம் உண்டு
You will have battles. ஆனால் இதுவரைக்கும் உங்களை ரட்சித்த தேவன், எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். The Lord who brought you out of the land of Egypt is with you. ஆகையால் இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருக்க போகிறார். On the basis of all these verses, the Lord is going to be with us throughout this month. விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 தாம்பரத்தில் இருக்கும்போது when I was in Thambaram ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பை வைத்து ஜெபிப்போம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜெப குறிப்பை வைத்து மாதம் முழுவதும் எல்லா பாயிண்ட்டுக்கா அந்த அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம் வி வில் ஹாவ் அ வெரி ஸ்பெசிஃபிக் ப்ரேயர் பாயிண்ட் அண்ட் வி வில் கீப் ப்ரேயிங் ஃபார் தட் த்ரூ அவுட் த மந்த் அது எப்படி ஆரம்பித்தோம் என்றால் த வே வி கமென்ஸ்ட் இட் ஒரு வாலிப பிள்ளை ஒரு நாள் ஒரு சொப்பனம் பார்த்தா தாம்பரத்தில் யங் கேர்ள் ஷீ இஸ் அ விஷன் ஒன் டே அந்த சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் மனாசையும் என்னையும் கெடுக்கிறதுக்கு தாம்பரத்தில் சில ஆவிகள் தங்குது and in order to spoil myself and Pastor Manasseh they used to some evil spirit stay in the Thambaram faith home அந்த பிள்ளை சொல்லுது அந்த ஆவி கிட்ட ஆவினா ஒரு பெண்ணாக இருக்குது உட்கார்ந்துட்டு இருக்கு உன்னை நான் பார்த்ததே இல்லையே and that spirit when I mention it is like in the form of women and the girl says to that spirit I have not seen you before and the stree solla enna theriyuma inda sabai aarambichiradhu na inge da irukkira and that woman says right from the day when the church was started I am here oru kulandai kaiyila pidichittu idu manaseyude kulandai innoru stree solla idu thejude kulandai and keeping a baby in her hand it says this is the baby of pastor manaseh and the other spirit says this is the baby of brother Teju and the sagodari and the sopanathe solumbodhu when that girl shared this vision with us enakku oru sindha vandathu I got a thought in my mind and the pisas sabai aarambichathil irundhu inge irukkira ooliyakarale theettu podutonu and ore kannottathoda இந்த faith home-ல தங்குது பாரு and I thought that this Satan is staying in this faith home right from the beginning of this church with just one mind in order to corrupt the saints of God அதுடைய project அதுதான் அது கொடுக்கப்பட்ட தொழில் அதுதான் தீட்டுப்படுத்திட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணு it is his business and project that it has to defile the servants of God ஏசப்பாவுடைய faith home-க்குள்ள பிசாசுக்கு ஒரு project இருக்குன்னு சொன்னா நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கும் நமக்கு ப்ராஜெக்ட் இருக்க வேண்டாமா if in the church of Jesus Satan has a project we should also have some project அது போல அதில இருந்து தான் ஒவ்வொரு மாசத்துல ஒரு ப்ராஜெக்ட் குறிப்பு என்று சொல்லி ஒரு ஒரு விஷயத்துக்காக அந்த மாதம் முழுவதும் ஜெபிச்சிட்டே இருப்போம் from then onwards we started making a project like we will have a particular point and we'll keep praying for the entire month adhe pole ingeyum jebikka vendum endra oru eevudhalukkaga naan kaathu kondirundhen netru andha eevudhal kidaithathu and likewise I wanted to commence a prayer even here and I was waiting for a leading and yesterday I got it and indha maadathilirundhu ovvoru maadhavum oru kurippitta ethane kaaryangalukka jebippom ana naan sollugira indha point kaga எல்லா ஜபங்களும் நீங்க தனியா உட்கார்ந்து ஜபிச்சா கூட குடும்ப ஜபத்துல ஏரியா ஜபத்துல பொது ஜபங்களை இங்க நாம் ஜபிக்கிற ஜபங்களை அந்த பாயிண்ட் சொல்லி 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 ஜெபமனும் ஸ்தோத்திரமனும் ஜெபமனும் ஸ்தோத்திரமனும் even though we have many points to pray for but for this particular point you need to pray in all your prayers your personal prayer family prayer in your praising and all the meetings being conducted in the faith home also இந்த மாதத்தினுடைய ப்ராஜெக்ட் குறிப்பு a project for this month நான் எத்தனை முக்கியமான பாயிண்ட்ஸ் உண்டு ஆனால் ஒரு ஏவுதலோடு தான் அந்த குறிப்புகளை there are many important points but with the leading I am giving this point நம்முடைய வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் we need to pray for our youth வாலிபருடைய எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும் the lord should undertake the future of our youth இந்த மவுண்ட் சபையில ஊழியத்துக்காக நியமிக்கப்பட்ட வாலிபர்கள் இருக்கிறார்கள் there are youths who have been appointed or anointed for the ministry in this mount faith home அவர்களோடு கர்த்தர் பேசி பிரிக்க வேண்டும் the lord should speak to them and he has to separate them அது மட்டுமல்ல not just that
நிறைய வாலிபர்களுக்கு ரொம்ப வயசாயிட்டே போகுது. And for many young people, their age is on the increase. அவர்களுடைய ஃபியூச்சரை கர்த்தர் பொறுப்பெடுக்கும். The Lord should undertake the future. கர்த்தர் அவர்களை நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னார். The Lord said, I shall leave you comfortless. நம்முடைய சுயம் பெற்றோருடைய ஆலோசனை பக்கத்து வீட்டுக்கார ஆலோசனை இன்டர்நெட் ஆலோசனை இது நம்மை நடத்த கூடாது. And the counsel from our parents, counsel from neighbors or some other relative, that should not lead us. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். The Lord shall lead you for eternity. நம்முடைய வாலிபர்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். The Lord should undertake our youth boys. அவருடைய எதிர்காலம் கர்த்தருடைய சித்தத்தின்படி அமைய வேண்டும். And their future should be according to the will of God. கல்யாணம் பண்ண வேண்டியவர்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் நியமிக்க வேண்டும். Those who are appointed for marriage, they should get the right partner. சில தடைகள் இருக்கு. There might be obstacles. போன வாரம் இங்க ஒரு கல்யாணம் நடந்தது. Last week he had a marriage. அந்த பையனுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. That boy never had his father and mother here. அவன் எப்படி பெண்ணை தேடுவான்? How will he search for a groom? கர்த்தர் தேடி கொடுத்துட்டார். But the Lord did the work. இது லவ் மேரேஜ் இல்ல ஒண்ணு இல்ல அவன் சும்மா சபைக்கு வந்தான். ஆண்டவர் ஆச்சரியமா அப்படி கனெக்ட் பண்ணி லிங்க் பண்ணி விட்டார். It is not any love marriage. The Lord himself undertook and surprising the Lord undertook his marriage. அந்த தேவன் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தானே. That same God is also the God for all the children here. ஒரு நிமிடம் ஊக்கமா ஜெபிப்போம். For one minute let us fervently pray. மவுண்ட் சபையில் உள்ள வாலிபருடைய ஃபியூச்சரை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும். The Lord should undertake the future of all the youths in the Mount Faith. அவர்கள் வஞ்சிக்கப்பட கூடாது. They should never be deceived. கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். The will of God should be fulfilled. ஊக்கமாய் ஜெபமண்ணுவோம். ஆண்டவரே நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிற எல்லா வாலிபருடைய எதிர்காலத்தை நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். ஆண்டவரே ஒருவரும் கெட்டு போக கூடாது, ஒருவரும் வஞ்சிக்கப்பட கூடாது, ஒருவரும் பாவத்தில் சிக்கிக்கொள்ள கூடாது. நீர் உலக தோற்றத்துக்கு முன்பாக இவர்களை பற்றி என்ன சித்தம் நீர் மனதில் வரைந்து வைத்தீரோ அது வாய்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அவர்களை தொடும். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே அவருடைய படிப்பை எதிர்காலத்தை பொறுப்பிடும். ஆண்டவரே பரிசுத்தத்தில் பாதுகாத்து நடத்தும். ஆண்டவரே கர்த்தர் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த மாசம் முழுவதும் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அத்தனை ஜெபங்களை கேட்டு 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 கண்டிப்பா பதில் அளிப்பார். The Lord listening to all the prayers will surely answer. நாம் அந்த ஜெபத்தினுடைய பதிலை பார்க்க போகிறோம். We are going to see the answer from the Lord. கன்வென்ஷனுக்கு ஜெபிச்சு ஜெபிச்சு நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக பார்த்தோம் இல்லையா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். We have prayed for the convention all the days and we saw how it was blessed. அதே தேவன் தான் இந்த ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். The same God is also listening to this prayer. அதே தேவன் தான் பதில் அளிக்க போகிறார். The same God is going to answer. விசுவாசத்தோடு கர்த்தரே ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நடக்க போகிற எல்லா கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் வைக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிற பிள்ளைகளின் தின நிகழ்ச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நல்ல தரமான புதிய டீச்சர்ஸை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சபை நடத்திப்புக்காரரை கர்த்தர் பலப்படுத்த முடியாய். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் வருகையின் தரிசனம் பெருக வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அக்டோபர் 22 நடக்க போகிறதான பிள்ளைகளின் கன்வென்ஷன், இருமொழியில் நடக்க போகிற பிள்ளைகளின் கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. அக்டோபர் கடைசியில் நடக்க போகிறதான திருவண்ணாமலை கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா.
நம்முடைய ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் வருகையின் தரிசனம் பெருகும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பின் பிதாவே, நடவடிக்கை நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த மாதமெல்லாம் நீர் ஆண்டுரே செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டுரே உமக்கு துதி செலுத்த எங்களுக்கு கிருப கொடுத்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் சாமி, எங்களை ஒரு நாவினா சொல்ல இயலாது ஆண்டுரே. அவ்வளோ பெரிய நன்மைகளை இந்த ஆண்டுரே செப்டம்பர் மாதம் நீங்கள் செய்து உம்முடைய நாமம் மகிமைப்பட உம்முடைய நாம பிரஸ்தாவப்படும்படியாக கர்த்தர் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாகவே நீர் இறங்கி நீர் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக சத்துருக்கள் எங்களுக்கு முன்பாக எழுமினது உண்டு. எல்லா வல்லமைகளையும் நீ நிர்மூலமாக்கி ஆண்டுடைய நாம மாத்திரமே மகிமைப்படும்படியாக கிரிய செய்தி அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதய நன்றினால் நிரப்பப்பட கிருப தந்தீர் ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாள் அல்ல ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் இப்படியா எமக்கு மகிமை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்காக சூத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தை கிருபியாய் தொடங்கி கிருபியாய் முடிக்க கத்திர உதவி செய்தி அதுக்காக சூத்திரம். ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருப தந்தீரே. அதுக்காக சூத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் எந்த யுத்தங்கள் வந்தாலும் எந்த போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் கலங்கி போகவோ பயப்படவோ வேண்டாம் ஆண்டவரே. ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லா சத்துள் வல்லமையிலிருந்தும் எங்களை ரட்சித்து எங்களை பாதுகாக்கும்படியாக எங்களுக்காக நீர் ஆண்டவரே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக சூத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எந்த யுத்தங்கள் வந்தாலும் இயேசு எங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னால் எல்லாவற்றையும் ஜெயித்த தருவீர், எங்களை விடுவிப்பீர் என்கிறான விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதற்காக சூத்திரம். இந்த மாதத்தில் நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக ஒரு குறிக்கோளோடு கூட ஆண்டவரே எங்களுடைய சபையில் இருக்கிற வாலிபர்களை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் சாமி. அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் பொறுப்படுக்க வேணுமே, கர்த்தர் பொறுப்படுக்க வேணுமே. சீயோனுக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள, உறுதியை பெற்றுக்கொள்ள அந்த அழைப்பினுடைய நிச்சயத்தை அவர்கள் ஆண்டவரே சுவாமி அப்பா அந்த நாக்கில் ஆண்டவரே அப்பா தெரிந்து கொள்கிற பகுதியை சரியான படியில் தெரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். இனியும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏற்ற துணைகளை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் எங்களை பிள்ளைகளுடைய துக்கங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி எங்களுடைய அப்பா வாலிபர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரிய பெருமான காரியத்திலையும் ஓங்கி வர விருச்சங்களைப் போல காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். ஒவ்வொருடைய நிலவரங்களையும் நீ பொருட்படுத்தி நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இப்படிப்பட்டதான உத்தரவாதத்தை எங்களை தந்திருக்கிறீர். இந்த மாதம் முழுவதும் இதற்காகவே ஜெபிக்க தேவ ஜனங்களும் ஆண்டவரே நாங்களும் இதற்கென்று எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தந்தி அதற்காக சூத்திரம். இனியும் ஆண்டவரே எங்கள் சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கு அப்படின்னால், வருகை நாங்கள் அடுத்த பகுதியில் வந்திருக்கிறோம் அப்படின்னால், எங்களை எவ்வளோக்கு எவ்வளோ ஆயத்தப்படுத்தணுமோ அவ்வளோ சபையை ஆயத்தப்படுத்தி கரைதிரை பிழையற்ற ஒரு ஜீவியை செய்து மகிமையான சபையா முன்பாக நிறுத்தங்கள் தகுதிப்படுத்தும் தாழ்த்தி கிருபல கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த மாதம் கிருபினால் ஆரம்பித்து கிருபியோடு முடிக்க ஆண்டவர் உதவி செய்யும். இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். லேலுயா. கண்ணீர் யாவையும் தொடக்கிறாரே.
மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.